ஹாய் எவ்ரிவன், அது சிஷு ஃபைல். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்திக் சாரும் நம்ம அதித்தி சங்கரும் வந்து நடிச்சிருக்க படம் தான் விரும்ப. இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தனா, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முத்தையா. அவர் வந்து ரூரல் சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறதுல கிங்னே சொல்லலாம். சோ வெற்றி படங்களும் மோசமான படங்களும் வந்து எடுத்திருக்கக்கூடிய முத்தையா வந்து இந்த படத்தை ரெண்டுமே கலந்த படமா வந்து கொடுத்திருக்காரு. அதாவது மாஸ் என்டர்டைன்மெண்ட் எடுத்திருக்க ஒரு படத்துல வந்து கதாமசம் இருக்காதுன்னு சொல்றதுல இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரி, பிளாட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பிரகாஷ் ராஜுக்கு வந்தா மொத்தம் நாலு பசங்க, அது கடைசி பசங்க தான் வந்தனா கார்த்தி. அவங்களோட அம்மாவோட டெத்துக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே கோபமா இருக்கிற கார்த்தியை வந்தனா மாமா ராஜ்கிரண் வந்து எடுத்து வளர்க்கறாரு. சோ அதுக்கப்புறம் வந்தனா திரும்பி ஊருக்குள்ள வரவர் அவனோட அப்பாவான பிரகாஷ் ராஜா எதிர்த்துக்கிட்டே இருக்காருங்க. சோ அதுக்கப்புறம் வந்தனா அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி சால்வ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தான் விருமன். சோ படத்தை பொறுத்த வரைக்கும் வந்தனா ஒரு சிம்பிளான ப்ளாட்டா தான் இருக்கு, பட் வந்து நடிச்சிருக்க கார்த்தி சாரோட விதங்கள் வந்து சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். வழக்கமான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் நம்ம முத்தையா சார் வந்தனா கையாண்டிருக்காருன்னு சொல்லலாம். மருது படத்துல வந்த விஷாலுக்கு வந்தனா ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டியோட சொல்ற பேச்சு மட்டும்தான் கேட்டுட்டு இருக்க ஒரு பேர்னா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ராஜ்கரன் வந்து என்ன சொல்றாரோ அதை மட்டுமே கேட்டு செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்காரு கார்த்தி. சோ எல்லா சுத்தியும் வந்தனா முத்தையா படத்தை எல்லா சாயலும் வந்து போகுதுன்னு சொல்லலாம். சோ அதனால வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதித்தி சங்கர் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஸ்கோர் பண்ண நினைச்சது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. தென் கார்த்தி சாரோட தோல்ல தான் இந்த படமே இருக்குன்னு சொல்லலாம். தென் யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் வந்தா சூப்பராகவே இருக்கு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கு, சினிமாடோகிராஃபி நல்லா இருக்கு. மதுரை ஸ்லாங் வந்தனா பார்க்கும் போது பருத்தி வீரன் மாதிரி வந்தனா ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போனா கண்டிப்பா அது ஃபெயிலியராக தான் முடியும். எஸ் வந்தனா ஒரு ரூரல் கமர்ஷியலா ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். படம் போய் பார்க்காதவங்க போய் பாருங்க, படம் ஒரு அளவுக்கு வந்தனா மாசா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. தென் இது என்னோட ரிவ்யூ, இது பிடிச்சா ஏத்துக்குங்க, இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் இட். தென் ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.